தமிழ்நாடு இந்த வருஷம் வறட்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணீரே இல்லை, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. அதனால் பசுந்தீவன தட்டுப்பாடு, கால்நடைகளை வச்சுருக்கவங்க கால்நடையில் விற்கவும் முடியாது, வேறு எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை. அதுங்களுக்கு தீவனம் போட்டாங்கணும், அதுக்குரிய மாற்று ஏற்பாடுகளை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்று ஏற்பாடுகளில் ஒன்று தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ். அந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க, ஒரு 100 ஆடுகள் இருக்குது. இந்த 100 ஆடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் இல்லாத காரணத்தினால இதை ஒரு ஹைட்ரோஃபோனிக்ஸ் மூலம் மண் இல்லாமல் தீவனம் பசுந்தீவனத்தை உற்பத்தி பண்ணுறதை புது டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துறதுக்காக செஞ்சுருக்காங்க. அது அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கலான்னு வந்திருக்கோம். இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் தான் வந்து இன்னும் வருங்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தி இம்மேட்டுக்கு மண் இல்லாமல் குறைந்த தண்ணீரில் கால்நடைகள் வளர்க்குறதுக்கு தேவையான பசுந்தீவனத்தை உற்பத்தி பண்ண முடியும். அதனால் இந்த தொழில்நுட்பம் இப்போதைக்கு இருக்கிற நிலையில் என்ன பயன்படுத்தலாம், அது எப்படி என்னென்ன பிரச்சனைகள் வருது, எவ்வளோ நாளாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கேட்கலாம். இது மற்ற விவசாயிகளுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? பேர் அஞ்சலா. அஞ்சலா, எந்த உங்கள் வீட்டுக்காரங்க? ஏரியோடு. ஏரியோடா? மாது. இங்கே ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்களா ட்ராக்குக்கு? ஆமாங்க சார். எவ்வளோ நாளாக இருக்குது? 5 வருஷமாக இருக்குங்க. 5 வருஷமாக இருக்குது. இதுக்கு தீவனத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? தீவனத்துக்கு வந்து தீவனத்தினால தீவனம் தட்டு போட்டுருந்தேன். இப்போ வந்து சோள பயிர் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க சார். சோள பயிர் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. தண்ணீர் வசதியெலாம் இருக்கா? தண்ணி தான் பத்தலைங்க சார். தண்ணீர் பத்தாதனால இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணுறீங்க? சோளம் முத்து சோளம் போட்டுட்ருக்கோங்க சார். முத்து சோளத்தை தண்ணியில் ஊற வச்சு போட்டுட்ருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு? இது எங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது வந்து கேரளா. தம்பி வந்து வெளிநாட்டில் இருந்து அனுப்பிச்சு விட்டுச்சிங்க சார். எங்கே இருக்காரு தம்பி? தம்பி வந்து லண்டனில் இருக்கிறாப்ல. லண்டனில் இருக்காரு. அவர் வந்து இன்ஜினியராக இருக்காரு. ஆ, இன்ஜினியராக. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி சொன்னார். ஆ, இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னார். அப்புறம் அது மாதிரி சொல்லி செஞ்சுட்டு இருக்கோங்க சார். அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சரி சார், இது எவ்வளோ நாளாக இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கீங்க? 2 ஆகுதுங்க சார். 2 செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ இந்த ட்ரே வச்சு இதெல்லாம் இது எவ்வளோ செலவாச்சு? சுற்றிலும் க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்காங்க. இது ரெண்டாவது நாள் வளர்ச்சி. அது வந்து அது முதல் நாள். ஆனா அது சரியா வளர்ச்சி இல்ல. ஆமாங்க சார். இப்போ இது இப்ப 7th நாள் வளர்ச்சி. அது 7 நாள். இது இந்த செட் இந்த செட்ல இப்ப 7th நாள். இது வந்து 7. இது 6 நாளுங்க சார். 6 நாள். ஆனா இதுல 6 நாள் வளர்ச்சி அதிகமா இருக்கு, 7 நாள் வளர்ச்சி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க சார். அது எதனால அப்படி வருதுன்னு அர்த்தம் தெரியல சார். இந்த மாதிரி கொசு நிறைய இருக்கு, புழு நிறைய இருக்குங்க சார். அதெல்லாம் ஓகே ஓகே ஓகே. நீங்க இதுல வந்து நிறைய முளைக்காததுலாம் இருக்கு. முளைக்கும் இல்லை, இங்க பாருங்க சார், பூச்சி நிறைய இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணோம், பராமரிக்க என்னங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி நாங்கள் செஞ்சுக்கோங்க சார். சரி 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 சரி. ஆனா இப்ப இப்ப 1 இப்ப 1.5 நல்லா வந்துச்சுங்க சார். பயிரெல்லாம் வந்து நல்லா வந்துச்சு. நல்லா கத்தியில தான் கட் பண்ணி போட்டுட்டு. 1.5 இப்போ ஆரம்பத்துல போறப்ப இந்த ஒரு ட்ரே எத்தனை 2 நாளாட்டு இருக்குது ட்ரே. இந்த ட்ரேவுக்கு எவ்வளவு விதைக்கு போடுறீங்க? 3.5 போட்டுட்டுங்க சார். தெரியாம போட்டுட்டேன், இப்ப வந்து குறைச்சிட்டேங்க சார். 3 கிலோ போடுறீங்க. இப்ப ஆரம்பத்துல எடுக்கிறப்ப இந்த 3.5 கிலோ ட்ரே எடுத்தீங்களா, 7th நாள் எத்தனை கிலோ வரும்? குறைஞ்சும் ஒரு 6-7 கிலோ வருங்க சார். நான் அளந்தெல்லாம் பாக்கலைங்க சார். நீங்க இதுக்கு மேல அளந்து பாத்துட்டு சொல்றேங்க சார். அந்த 3 கிலோக்கு 7 கிலோ தான் வருங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்தபோது 7-8 கிலோக்கு மேல வந்துச்சுங்க சார். ஆனா தெரியல எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல. கூட்டம் இப்ப சொல்றேங்க சார் உங்ககிட்ட. என்ன இப்ப வந்து எதுனால இப்ப விதையுடைய அளவு எவ்வளவு, நம்ம வந்த தீவன அளவு எவ்வளவு, அது கணக்கு வார்த்தாக்க நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுமோ இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேட்டேன். சரிங்க சார். நான் எப்பவுமே அதை எப்படி வருதுன்னு பாத்துட்டு நான் சொல்றேங்க சார். இதுக்கு
இது என்னென்ன இதுல நீங்க பாத்துக்கிறது விதைய என்ன பண்ணுவீங்க? விதை வந்து ஊற வச்சிருங்க சார். இன்னைக்கு சாயந்தரம் ஊற வச்சோம்னா நைட்டுக்கு போடுவோம். போட்டு வச்சு மறாத நாள் நைட் எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சு மூணாம் நாள் ட்ரேல போட்டு வச்சோம். இந்த மாதிரி ட்ரேல போட்டு வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஏழு நாள் இங்க இருக்கும். ஏழு நாள் இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஏழாவது நாள் எடுத்து ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் தெரியும். இதுல வேற எந்த உரம் போடுறது மருந்து அடிக்கிறது எதுவுமே கிடையாது. மருந்து உரங்குற எதுவுமே அதெல்லாம் எதுவும் போடலீங்க சார். இது மாடுங்க ஆடுங்க நல்லா சாப்பிடுதுங்களா? ஆடு மாடு எல்லாமே சாப்பிடுங்க. குட்டி தான் கொஞ்சம் ஒரு குட்டி எல்லாம் இதாகுது. அது எதனால என்னன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு இதுல இருக்கிற பிரச்சனை வந்து பூச்சிங்க ஒண்ணு பூச்சி இந்த புழு புழு இருக்குது. இந்த ரெண்டு தாங்க சார். இப்போ சேலத்துல போய் துணி இதை எடுத்துட்டு வந்தோம் சொன்னோம். அந்த சேலத்துல எடுத்துட்டு வந்ததால தான் இப்போ பிரச்சனை வந்துருச்சுங்க சார். இதுக்கு மேலாம் எந்த இதுமே பால்ட்டு கிடையாதுங்க சார். நீங்க இப்ப இது மக்காச்சோளம் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, வேற எதுவும் போட்டிருந்தா கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி தானியங்கள் போட்டிருந்த இதோட வந்து நீங்க மொச்சக்கொட்டை அந்த மாதிரி பயிர் வகைகள் விதைங்களும் இதுல சேர்த்து போடல. அதுவும் சேர்த்து போட்டாக்க இன்னோட இந்த புரதச்சத்து இருக்கிறதும் இருக்கும் நல்லா இருக்கும். நிறைய விதைங்க வந்து முளைப்பு இல்லாம இருக்கு. கீழே பாருங்க முளைப்பு இல்லாம இருக்கு. ஏழாவது நாள்ல இதெல்லாம் முளைச்சிருக்கணும். சோ அப்ப இந்த விதைங்கெல்லாம் வந்து வீணா போச்சு. ரெண்டாவது வந்து தண்ணீர் வந்து சொட்டிக்கிட்டு இருக்கு. கீழே எல்லாம் ஈரமா இருக்கு. ஸோ தண்ணீர் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் தண்ணீரை குறைச்சிக்கணும். அந்த டைமரை வச்சு குறைச்சிக்கணும். ரெண்டாவது ட்ரே வந்து கொஞ்சம் உயர்படுத்தி ஒரு பக்கமாக இருக்கப்போ தண்ணீர் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது அதிகப்படியான தண்ணீர் இல்லாததுனால அந்த பூச்சி இது வர்றதுக்கு பூஞ்சான் வர்றதுக்கும் இல்லாமல் இருக்கும். பாருங்க இதெல்லாம் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இந்த அந்த வெள்ளைங்கெல்லாம் வந்து பூஞ்சான் பிடிச்சதுனால பூஞ்சான் எதனால் பிடிக்குன்னா அதிகபட்ச தண்ணீர் இருக்கு ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் வருது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரிய தொழில்நுட்பம் கிடையாது. எல்லாம் இதுக்கு வச்சு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நல்ல முயற்சி பண்ணிருக்காரு உங்க அண்ணாரு தம்பி தம்பி அவர் பேர் என்ன? சலீம். அவருடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்ற விவசாயிகளுக்கும் இது ஒரு ஒரு முன்மாதிரியா முன்னுதாரணமா இருக்கும். இதெல்லாம் இது இப்போ இன்னைக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க? இவ்வளோ தண்ணி செலவு இதில் கால்வாசி தண்ணி தான் நான் செலவு சொல்கிறேன். ரொம்ப கம்மி செலவு சார். இதெல்லாம் டோட்டல் கண்ட்ரோல் யூனிட்டு மோட்டருக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் அந்த கீழே பார்க்குறது வந்து ஒரு டைமர் செட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமர் எதுக்குனாக்கா தண்ணீர் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 30-50 செகண்ட்ஸ் தெளிக்கிற மாதிரி இந்த டைமில் வச்சுருக்காங்க. இதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணீர் வந்து தெளிக்கும். ஸோ அதனால் யாரும் தனியாக தெளிக்கணும் இந்த டைமர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை செகண்ட்ஸ் தண்ணி தெளிக்கிறது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளிக்கணுங்கிறது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு ஆட்கள் தனியாக ஒவ்வொருதையும் பார்த்துட்டு இருக்கணும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக செய்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் சிலம்புங்க சார். சிலம்பா? அப்பா பேர் கோவிந்தராஜன். இப்போ இந்த இது செட் பண்ணது நீங்கள் தானா? இப்போ இரும்பு பைப் பண்ணியிருக்கீங்க மேலே. அது வந்து வெல்டரை வச்சு எல்லாம் இது பண்ணிட்டோம். என்ன சைஸு வெல்ட இது இரும்பு பைப்பு? இல்லை எத்தனைக்கு எத்தனை எத்தனை அடிக்கு நீளத்துக்கு எத்தனை அடி ஆகலாம் சார்? இது 5 அடி நீளம் சார். ஒவ்வொரு கிரேடு வைக்கிறதுக்கு 5x4 சார். மொத்தம் இது கிரேடாங்க சார். ஒரு ஒரு கிரேடு வந்து 3x2 சார். இது இது வந்து 3ஆ 4 வரும் போல இருக்கு சார். அடிங்க சார். 2 அடிக்கு 2 அடி 3 அடி 3x2. இந்த இது இது ஹைட் எவ்வளவு? இந்த நீ இது 6 அடி 7 அடி இருக்குமா? இருக்குங்க சார். 7 அடிக்கு வச்சிருக்காங்க. 1 அடிக்கு 1 வச்சிருக்காங்களா? 1, 2, 3, 4, 5 5 ட்ரே வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க.
அஞ்சு ட்ரே. இதில் வந்து மூணு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு ரேக் இருக்குது இதில். இப்போ ஒரு இதில் எத்தனை வைக்க முடியும் ஒரு வரிசையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா? முப்பது. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது மட்டும் முப்பது, ரெண்டு இதில் ரெண்டு, அதில் ரெண்டு நாலு, அதில் ரெண்டு ஆறு, இதில் வந்து அஞ்சு, ஐயாறு முப்பது. ஓ, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரே போடுறாங்க? ஏழு. எத்தனை நாள் ட்ரே போடுறீங்கம்மா? நாளைக்கு பயிர் நிறைய வந்துச்சுன்னா சார் பத்து எடுப்போம். எத்தனை ட்ரே விதை போடுவீங்க? ஒரு நாளைக்கு வந்து பதினொன்று வரும், பத்து வரும் சார். பத்து போடுவீங்க. சரி, இப்போ இந்த ட்ரே பைப் லைன்லாம் செட் பண்ணது நீங்களா? இப்போ தண்ணி இது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கும் சார்? இது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிக்குங்க சார். டைமர் எங்கே இருக்கு? இந்த பைப் லைன் தான். இது வந்து இந்த நம்ம ட்ரிப்புக்கு போற அதே கருப்பு ஃபிட்டிங்காங்க சார், விரியுங்க சார் தண்ணி. இதா அப்படியே ஸ்ப்ரிங் ஆகி கவர் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஒவ்வொரு தனி ஒவ்வொரு இதுவும் பாயிண்ட்டும் அந்த ரெண்டு ட்ராக்கு கவர் பண்ணுங்க சார். எவ்வளோ தூரம், எவ்வளோ அடி சார்? இது ஆறுக்கு நாலுங்க சார் அடி. எது இந்த ஆறு அடி தூரம், நாலு அடி அகலத்தை வந்து நீளத்தை வந்து ஆறு அடி நீளம் நாலு அடி அகலம். இதை என்ன கேட்குறேன்னா, இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி அடிக்கும்னு கேட்குறேன். இந்த இது தான் சார், இது ஃபுல்லாக கவராங்க சார், ரெண்டு ட்ரேவும் கவரும். ரெண்டு ட்ரேவும் கவர அளவுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வருவீங்க? ரெண்டு ட்ரேக்குமா வருங்க சார். இன்னும் இப்போ தண்ணி நிறைய அதிகமாகி சொட்டி கீழெலாம் போகுது. இப்போ இது வந்து டைமர் அடித்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? குறைக்கலாம், தண்ணி செகண்ட்ஸும் குறைச்சிக்கலாம், இதுவும் அதிகப்படுத்திக்கலாம் நேரத்தையும். சரி, இப்போ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு? மேலே வந்து ஷேடோ நெட் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா? தோராயமாக இது எல்லாத்துமே இந்த ட்ரேவில் வந்து இந்த இரும்பு எல்லாமே புது புது மெட்டீரியல் தான் சார். சரி, எவ்வளோ எல்லாமே புது மெட்டீரியல் சார். 2 லட்சம் ரூபாய் ஆகுங்களா? 2 லட்சம் மேலே வந்துருச்சு. இதில் மொத்த ட்ரே எவ்வளோ வச்சுருக்கீங்க? மொத்தம் 90 ட்ரேங்க சார். 90 ட்ரே, ஒன்றுக்கு 30 நீங்களா? 30 60 120 ட்ரே வைக்கலாம் அதில். 100 ட்ரே வச்சுருக்கீங்க. சரிம்மா. ஓகே, ஆர்டர் கொடுத்து செஞ்சுருங்க சார். தனியாக இருக்குங்க. ஓகே, நன்றிம்மா. இதை பார்க்கறதுக்கு முன்னோடி விவசாயி வந்திருக்காரு சேகர். ஏற்கனவே நம்ம ஒரு பண்ணைகள் நம்ம பார்த்து வீடியோ எடுத்திருக்கோம். என்ன சேகர் பார்த்தீங்களா, இந்த இது தொழில்நுட்பம் எப்படி இருக்குது? நானும் செய்யலான்ட்டுருக்கிறேன் சார். செய்யலான்ட்டுருக்கீங்க. இந்த தொழில்நுட்பத்தில் என்ன முக்கியமான லாபம், என்ன? இது வந்து தண்ணி செலவு கம்மி பண்ணோம். நமக்கு இப்போ ரொம்ப அது கடுமையான வறட்சியில் மாட்டுக்கு கொஞ்சம் பச்சை போடலாம், கொஞ்சம் பசுத்தீவனம் போடலாம். இப்போ இந்த வருஷம் தமிழ்நாடுல கடுமையான வறட்சி, தண்ணி குடிக்கிறதுக்கே எல்லாம் 1100 அடிக்கு போர் போயிடுச்சு. அதனால இதில் தண்ணீர் எடுத்து விவசாயம் பண்ணி பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணி மாடுகளை காப்பாற்ற முடியாது. அதனால இப்போ இது கம்மி தண்ணியில் கொஞ்சமாவது மாட்டுக்கு தீவனம் போடலாம். இப்போ நிலமே இல்லாமல் கூட இது வளர்த்துலாம், கண்டிப்பாக வளர்த்துலாம். இப்போ இது இது வளர்த்துற போ இந்த தீவனம் பயிர் பண்ணக்கூடிய நிலத்தில் வேற பயிர் பண்ணலாம்ல? பண்ணலாம், இல்லை அது மழை காலத்துக்கு அந்த வழக்கமாக பண்ணுற பயிர் தீவனம் பண்ணிக்கலாம். வளர்ச்சி மழை இல்லாத காலத்தில் இந்த ஹைட்ரோபோனிக் முறையில் பண்ணலாம். பசுந்தீவனத்தை தண்ணி கம்மியாக வச்சு பயணிக்கலாம், உற்பத்தி பண்ணி மாட்டுக்கு கொடுத்து கொஞ்சம் கால்நடைகள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. அந்த அவசர காலத்துக்கு ஒரு அவசர திட்டமாகவும் இது இருக்கும். சரி, இதே பின்னாடி இப்போ தண்ணீர் கம்மியாக செலவு பண்ணுறங்கிறப்ப இதே நம்ம பயன்படுத்தி இருக்கிற தண்ணி மிச்சமாக வர தண்ணி பண்ணி வேறு பயிர் பண்ணலாம்ல? இப்போ இந்த நிலத்தில் இப்போ இது ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இல்லை இப்போ சாகுபடி பண்ணுறோன்னா அதை வேற ஒரு பயிர் பண்ணி அதுலேருந்து வேற ஒரு பணம் உற்பத்தி செய்யலாம்ல? அதனால கேட்குறேன், இது லாபகரமாக இருந்துச்சுன்னா அது அப்படி பண்ணலாம், செய்யலாம். அந்த தண்ணியும் அதே நிலத்தை உற்பத்தி பண்ணி தண்ணி கம்மி இல்லை, இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம மாற்று பயிராக பண்ணலாம், பண்ணலாம். ஆனால் பின்னாடி இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் இது இப்போ செயல்படுத்தலாம், செயல்படுத்தலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்ததில் என்னென்ன குறைகள் கண்டுபிடிக்கிறீங்க? பூச்சி பூச்சி பூஞ்சானம் கொஞ்சம் இருக்குது. விதை ரொம்ப அதிகமாக போட்டுக்கிறோம். விதை வந்து அதிகம் போடுறதுனால பாருங்கள், அதிகம் விதை முளைக்காமல் இருக்குது இதெல்லாம். அதனால் விதைகளை கொஞ்சம் குறைக்கணும். தண்ணி தெளிக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஈரம் நிறைய அதிகமாக இருக்குது, தண்ணீரை கொஞ்சம் குறைக்கணும். கொஞ்சம் வந்து ட்ரே அதிகமாக பண்ணி தண்ணி ஒரு பக்கமாக போகிறது பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிக்கும். சின்ன அடுத்த வந்து பார்க்குறப்ப எப்படிங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நன்றி.